வணக்கம் நண்பர்களே. சாரி, ரொம்ப நாள் வீடியோ போடல. ஸோ கண்டினியூஸாக இனிமேல் நியூ இயர்லேருந்து போகிறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. என் கேமரா உடஞ்சதுனால எடுக்க முடியல. ஸோ அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஆர்மிச்சர் வந்து எவ்வளோ ப்ராப்பராக ஓடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி தான். ஆக்சுவலாக இது வந்து புது ஆர்மிச்சர். இப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸோ எவ்வளோ நீட்டாக ஸ்டெப்பு ஒரு ஒரு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஆர்மிச்சர் வந்து கரெக்டான முறையில் கார்பன் மாற்றி பேரிங் மாற்றி யூஸ் பண்ணால் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் பாருங்கள். இதுக்கு இதுக்கு எவ்வளோ ஸ்டெப்பு இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். தெரியுதுங்களா, ஓகேங்களா, எவ்வளோ எவ்வளோ தூரம் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு அதாவது இந்த ஸ்டெப்பு வந்து இந்த இது ஒரு ஸ்டெப்பு, இது இது வந்து ஒரு பள்ளம், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு தான் நமக்கு வந்து ஆர்மிச்சர் ஆக்சுவலாக இருக்கிற வேண்டிய சைஸு. இப்போ வந்து அது எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா, எவ்வளோ தூரம் ஸ்டெப்பு ஸ்டெப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, தெரியுதா. ஸோ கார்பன் வந்து நம்ம கரெக்டாக மாற்றிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இவ்வளோ தூரம் தேயிற வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு ஆர்மிச்சரை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸு கார்பன் கரெக்டாக மாற்றாமலையோ இல்லை பேரிங் கிரிங் சைடில் உரசுறதுனாலையோ, ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு வந்து ஆர்மிச்சர் உடனே உடனே வேஸ்ட் ஆகி போயிடுது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஸ்டெப்பு வர்ற வரைக்கும் உங்களால் வந்து ஒரு ஆர்மிச்சரோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது நல்லா தேஞ்சி ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆனதுனால தான் நமக்கு இப்போ வந்து இதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கிற ஆர்மிச்சர், பிளெயினாக இருக்கிற ஆர்மிச்சர் தான் இப்படி ஒரு 2 mm ஸ்டெப்பு உள்ள அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராப்பர் ஆர்மிச்சர் யூஸ் பண்ண வேண்டியது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், ஆர்மிச்சரோட லைஃப் வந்து இன்னும் நல்லா வரும். தேங்க்யூ.